நான் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு போது அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டிச்சாத்தான ஏவி அவங்க கூட துணைக்கு கூட்டம் வந்துட்டு இருக்கா. அக்னி ஆகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கையுமே வந்து அடிச்சிருக்காரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் உங்கள் நம்ம ஆடி இந்த ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருக்கோம். அதோட செகண்ட் பார்ட்டு தான் இன்றைக்கி நம்ம போடவும் போகிறோம். ஸோ அன்றைக்கே நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டு கூட கண்டினியூஸாக வந்து ஃபுல் வீடியோ நான் போகலாம் தான் பிளான் பண்ணேன். பட் நடுவில் கரண்ட் போயிடுச்சு, இருக்கிற யூபிஎஸ் பேக்கப்பில் அப்லோட் முடியுமோ அவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சது. ஸோ அதனால தான் வந்து பாதிலே கட் பண்ணிட்டேன். ஸோ இருந்தாலும் அது 40 நிமிஷத்துக்கு மேலே போகக்கூடிய ஸ்டோரினால தான் அன்றைக்கி நான் போட முடியல. ஸோ அதோட கேம்பர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க வந்து மேலே ஐ பட்டன்லேயே வந்து பார்த்தா லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் செகண்ட் வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். அப்படின்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பார்த்துட்டு வந்துருங்க. ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஜிவிஎன் ஃபிஷ் ஸ்கூல். ரீசெண்டாக நான் ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கேன். அதில் ஃபேட் லாஸ் எப்படி சயின்டிஃபிக் முறையில் ரெடியூஸ் பண்ணுறது அண்ட் வெயிட் கெயின் எப்படி பண்ணுறதுன்றது கிளியராக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கோர்ஸ் எண்டில் 20,000 மதிப்பான ஒர்க் அவுட் பிளான், டயட் பிளான், கேலரி கால்குலேட்டர் அண்ட் ட்ராக்கர் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 600 ரூபீஸ் தான். ஃபர்ஸ்ட் 100 கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். டிஸ்கவுண்ட் போய் நீங்கள் 300 ரூபீஸ் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. என்னடா அது பேய் கதை சொல்கிறோம், வந்து இப்படிடா ஃபிட்னஸ் பற்றிலாம் எடுப்போம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. என்னோட இன்னொரு சேனல் ஃபிட்னஸ் சேனல் தனியாக இருக்குது, தேவை கீழே டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க்கும் இருக்குது, போய் பார்க்க டவுட் இருக்கும் போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் செக் பண்ணினா உங்களுக்கு அதுக்கான கிளாரிட்டி கிடைக்கும். முன்னாடி பாட்டு எண்டில் வந்து அந்த ஊர் குலதெய்வம், அதுவும் இல்லாமல் இவங்க ஃபேமிலியோட குலதெய்வமான சோனசாமியை வந்து கிளியராக சொல்லிட்டு போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டுக்கு நடக்க போகிற கெட்டதுக்கு வந்து நான் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சித்தி என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் வில்லங்கமாக தான் பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா அவனோட முன்னாள் காதலன், அவனோட கரண்ட் கள்ள காதலன் வந்து ஒரு மந்திரவாதியும் கூட. ஸோ அந்த மந்திரவாதியை வச்சு சில பல விஷயங்களும் அவங்க பண்ணுறாங்க. அது மூலிமா அவங்க தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா டெம்பரரியாக தான் நம்ம இந்த விஷயத்த வந்து நம்ம பாதுகாக்க முடியும், அந்த பேய்கிட்ட நம்ம தப்பிக்க முடியும். பர்மனண்ட்டாக நம்ம தப்பிக்கணும்னா இவங்க வந்து பிரெக்னன்ட் ஆனாதான் வந்து முடியும் அப்படின்றத வந்து அந்த மந்திரவாதியும் சொல்றான். அதுவும் பிரெக்னன்ட்ன்றது யார் மூலமானா அந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவர் மூலமா ஆனாதான் வந்து அந்த விஷயத்த வந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க பிளானும் பண்றாங்க. எப்படி பிளான் பண்ணாங்க என்னன்றது வந்து டீட்டெயிலா இருக்கிட்ட என்கிட்ட சொல்லியிருந்தாரு அவரு, அதுல நிறைய விஷயம் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அது அந்த வீடியோல சொல்றது வந்து கொஞ்சம் மிஸ்லீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஸோ மந்திர தந்திரம் தெரிஞ்சவங்க, மாந்திரிக விஷயம் தெரிஞ்சவங்க வந்து இந்த விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவரே மயக்கி வந்து இவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. இதாக நடக்குது ஒரு 3-4 மாதம் ஆகிருந்துச்சுன்னா இவங்க ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இல்லை, அந்த ஊருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லை. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஓகே இந்த விஷயத்துலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம், இதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி அதுலேருந்து 8-7 மாதம் கழிச்சு தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ உள்ள இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளை குழந்தையும் பிறந்துருது. ஸோ ஆல்ரெடி சந்தியா இறந்து போயிட்டாங்க, சந்தியா இறந்து போனதான் அவங்க அப்பாவுக்கு தெரியாது, அவங்க ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணை காணும் அப்படின்றதுக்காக பெண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர்கிட்ட போயிட்டு அந்த பொண்ணை ஜாதகத்தை கொடுத்து கேட்குறாரு. இந்த பொண்ணு இப்போ எப்படி இருக்கா, நல்லா இருக்கலாம் மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த ஜோசிக்கார ஒரு விஷயமும் சொல்கிறாரு, இறந்து போனவங்களோட ஜாதகங்க இதை வச்சு நம்ம பார்த்து எதுவுமே குறி சொல்ல முடியாது, அவங்க இறந்து போய் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் அந்த ஜோசியக்காரன் சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரணம்ன்றது எப்படி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, இதை என்னால் பண்ண முடியாது, எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர் இருக்காரு அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க போது தான் வந்து அவர் கிளியராக சொல்லிடுறாரு, இந்த மாதிரி அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி மட்டும் தான் சொல்கிறாரு. யார் பண்ணாங்க எப்படி பண்ணாங்க அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஸோ இதை கேட்டோடனே இவரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான உளைச்சலில் தான் போகிறாரு. இதுக்கு நடுவில் தான் வந்து இவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது. ஸோ பிறந்த உடனே இவர் என்ன நினைக்கிறாருன்னா இறந்து போன சந்தியா தான் நம்மளுக்கு வந்து பிறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா அந்த குழந்தைய வந்து சந்தியாவை நினச்சி தான் வந்து அந்த குழந்தைய வளர்க்குறாரு. ஸோ அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகிடுது. ஸோ அந்த ஒரு 3 வயசு ஆகும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு திடீர்னு நடு வீட்டில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஃபிக்ஸ் மாதிரி அந்த குழந்தை பண்ணுது. ஸோ ஃபிக்ஸ் தான் வந்துச்சு குழந்தை சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன்லாம் போகிறாரு. பட் கொஞ்ச நேரம் தான் சரியாகுது, மறுபடியும் அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் வந்த மாதிரி அந்த குழந்தை வந்து பிஹேவ் பண்ணுறத வந்து அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க, அவங்க அப்பாவும் பார்க்குறாரு, டாக்டரும் பார்க்குறாரு. சரி எப்படி நம்ம வெளியில் கொண்டு வரது சரின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் என்ன சொல்கிறேன்னா என்னால் இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாதுங்க, நீங்கள் ஃபர்தராக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சின்னா நீங்கள் சென்னைக்கு கூட்டு போயிருங்க, அங்கே தான் வந்து பெரிய ஆஸ்பத்திரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய வந்து சென்னைக்கும் கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. அங்கே அங்கேருந்து கிளம்பி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சென்னைக்கும் வந்துட்டு இருக்காங்க. இதில் வந்து ஒரு சாமியார் மாதிரி இருக்கிற ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டும் கேட்குறாரு. இவங்க என்ன போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நடுவாத்தி ஒரு 2 மணிக்கு தான். ஸோ அந்தாலும் பார்க்க சாமியார் மாதிரி இருக்கே, ஸோ அவரும் வந்தால் நம்மளுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க, சஞ்சயோட அப்பா தான் வந்து வண்டியை ஓட்டு போகிறாரு காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாமியாரையும் ஏற்றி பின் சீட்டில் உட்காரத்துக்கிறாரு. சாமியார் பின் சீட்டில் உட்காந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்க, உனக்கு வந்து வர வேண்டியது தான் உனக்கு வரும், அது மீறி நீ எதனா பண்ணணும்னு வச்சுன்னா உன்னால் பண்ண முடியாது, நீ கரெக்டாக இல்லை சரியா இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு பேசிட்டு வர போல.
அவருக்கு வந்து ஏதோ ஒரு மனசு உரிச்சிட்டே வருது. யாருக்குன்னா செஞ்சவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்காங்க செஞ்சாவோட சித்தி இருக்காங்களே அவங்களுக்கு வந்து இது பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் நம்மள தான் இன்டெரக்டா சொல்றாரு இருந்தாலும் சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவர் இங்கே இறக்கி விட்டுருங்க இவரு தொடர்ந்து தொடர்ந்து பேச்சிட்டே வராரு அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்டு வராங்க. இந்தியவனை கிட்ட வரும்போது அவர் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இறங்கிடுறாரு. இறங்கினதுக்கு அப்புறம் வந்து அப்பா பார்த்து ஒரு விஷயம் சொல்றாரு, நீ பண்ற தப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தப்பு பண்ண முடியும் நினைக்காத, எதுவுமே சரி பண்ண முடியாது, இதுக்கப்புறம் நடக்கிறத வந்து பாத்தீங்கன்னா தடுக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அங்கிருந்து கிளம்பியும் போயிடுறாரு. ஸோ ஒரு வேலையை இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா சென்னைக்கே வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க குழந்தைய. பட் சென்னையில இருக்க வரைக்கும் ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை நல்லா தான் இருக்கு. ஸோ அங்க ஹாஸ்பிட்டல் என்ன சொல்றாங்கன்னா குழந்தை நல்லா தான் இருக்கு, நீங்க திருப்பி கூட்டு போயிருங்கன்னு சொல்றாங்க. அந்த குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஊருக்கும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. இவங்க ஊருக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்களே, ஊருக்கு கூட்டிட்டு வந்த கொஞ்ச நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர் திருவிழா நடக்குது. அந்த திருவிழா பொறுத்த வரைக்கும் அந்த சாமி ஊர்வலம் வரும் பாத்தீங்களா, இந்த மூணாம் நாள் நாலாம் நாள் திருவிழா அந்த டைம்ல. அப்போ சாமி ஊர்வலம் வரும்போது ஒரு ஒரு வீட்லயா வந்து பாத்தீங்கன்னா அந்த பூஜை வந்து வாங்கிக்கிறாங்க சாமி. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஒரு வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ணிட்டே வராங்க. கரெக்டா சஞ்சயோட அப்பா சஞ்சயா வீடு இருந்து பாத்தீங்கன்னா அவங்க சித்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த பூஜை தட்டை கொண்டு போய் நிக்கிறாங்க, அந்த அர்ச்சனை தட்டை கொண்டு போய் நிக்கிறாங்க. ஆனா சாமி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த மாட்டு வண்டியை நிக்கல, அந்த மாட்டு வண்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமி சிலையா வந்து சேர்த்து அந்த வண்டியோட இழுக்குது. ஸோ இது இழுத்த உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இங்க இருக்க வேணாம் நினைக்கிது போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த வண்டி ஓட்டுறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாடையும் கொஞ்சம் இழுத்து போயிடுறாங்க. மறுபடியும் அவங்க என்ன பண்ணான்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த சாமி தட்டை வந்து நீட்டுறாங்க. நீட்ட போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கற்பூரம் எல்லாமே லைனா அலைய ஆரம்பிச்சிருக்கு. அணைய ஆரம்பிச்சுன்னு பூஜாரி என்ன சொல்றாருன்னா உங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்கு போலமா, அதனால சாமி வந்து ஏத்துக்க மாட்டேங்குது, அதனால இப்ப எதுவும் பண்ண வேண்டாம், நீ நாளை கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த சாமியாரம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சித்திக்கிட்டே சொல்லிடுறாங்க. இப்படி சொல்லிட்டே இருக்கும் போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிக்கிறாரு. இதை கத்த ஆரம்பிச்சுன்னா இவர் எது கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சுத்தி அவரை பாக்குறாங்க. அப்படி பார்த்த உடனே அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நடுவு அந்த சாமி தேர் போது பாத்தீங்கன்னா அந்த வீதி நடுவுலயே நின்றுட்டு ஒரு மாதிரி ஆடவும் ஆரம்பிக்கிறாரு. ஆட ஆரம்பிச்சோடனே அந்த பூத்தரி கேட்கிற வந்திருக்கிறது யாரு சோனையா கருப்பா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் அவர் என்ன சொல்றாருன்னா வந்திருக்கு கருப்பு சாமி அப்படின்ற மாதிரியும் அந்த பர்சன் சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க இப்ப என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த வீடை சந்தியா இருந்த வீடை பார்த்துட்டு இந்த வீட்டுல இருக்கிறவங்க வந்து அழிவு காலம் வந்து நெருங்கிருச்சு, அதனாலதான் அண்ணன் சோனை வந்து பாத்தீங்கன்னா அந்த இதை வந்து ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, இதுக்கப்புறமும் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கெட்ட காலம் தான், அவங்க பண்ண தப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராச்சியத்தை தேடிதான் ஆகணும், அது அவங்க சீக்கிரம் கிடைக்கவும் போகுது அப்படின்ற மாதிரி சாமியும் சொல்லிட்டு அங்க மயக்கம் போட்டு வந்துடுறாரு. இதெல்லாம் கேட்கறவங்களுக்கு வந்து எதுவுமே புரியல, இவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே யோசிக்கிறாங்க. ஏன்னா இந்த சம்பவம் நடந்து ஒரு வருஷம் மேல ஆயிடுச்சு, எல்லாருக்குமே என்ன தெரியும் அந்த சஞ்சான்ற வந்து ஓடி போயிட்டான்ற மாதிரி தான் தெரியும். ஸோ அட் சேம் டைம் வந்து குமரேசன் அந்த கூடுதலாக இருந்துட்டு இருக்காரு. ஆனால் குமரேசன் வந்து அரைகுறையாக வந்து ஏதோ திஷன் தெரிஞ்சிருக்கு, இவங்க ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்ற மட்டும் தெரிஞ்சிருக்கு, அதுவும் குறிப்பாக சஞ்சய் விஷயத்தை தப்பு பண்ணிருக்காங்கன்றது மட்டும் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் அந்த சாமியெல்லாம் அப்படி சொல்கிறாங்க போலன்னு சொல்லிட்டு குமரேசன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வழியில் போயிட்டு இதை வந்து ஒரு மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா யாருமே என்ன நேரத்தில் அவங்க சித்திக்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு என்னால் தெரியும், சஞ்சயா புகையோட தான் இல்லை அதுவும் தெரியும், அதுக்கு காரணம் நீங்கள் தானே தெரியும், நீங்கள் கூட சீக்கிரம் ஆதாரம் கிடச்சோன்னே மாட்டுவீங்க அப்போ தெரியும் பாருங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து குமரேசன் கிளம்பிடுறாரு. குமரேசன் கிளம்பிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சித்தி என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி நோட் பண்ணுறாரு. அந்த டைம் அவங்க சித்தி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து லேண்ட்லைனில் யாருக்கும் கால் பண்ணவும் செய்கிறாங்க. இதை குமரேசன் வந்து வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜெனரலையும் பார்த்துறாரு, பார்த்துட்டு யாருக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டும் கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது அவங்க சித்தி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கள்ளக்காதல அந்த மந்திரவாதினால அவங்ககிட்ட தான் வந்து இவங்க ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. பேசிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த எதிர்கிட்ட பையன் குமரேசன் வந்து இந்த மாதிரி பேசிட்டு போகிறான், அவன் அழி உண்மையெல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கு போல, அவனை வந்து சும்மாவே விடக்கூடாது, அவன் உயிரோட விட்டான் அவ்வளோ தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க சித்தி வந்து அந்த கள்ளக்காதலன்கிட்ட பேசுறத குமரேசன் கேட்டுறாரு. இதை கேட்ட குமரேசன் என்ன பண்றாருன்னா உனக்கு நீ வந்து என் மேல கை வச்சதான் உனக்கு எனக்கு எதனா ஆகும், நீ வரதுக்கு மாதிரி உனக்கு எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரேசன் என்ன பண்றாருன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஏரியாவில் இருப்பாங்களா அவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் பேசி அந்த மந்திரவாதி வரும்போது அவனை போட்டு அடிக்கிறதுக்கு பிளானும் பண்றாங்க. அட் சேம் டைம் வந்து அந்த மந்திரவாதி எப்பயுமே வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா பின் வழியாக தான் உள்ள வருவான், அதுவும் வந்து பின் வழியில் வந்து வயல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் தாண்டி தான் வந்து மாட்டு தொழுவத்துக்குள்ள வந்து தான் வீட்டுக்குள்ளேயும் வருவான். அந்த டைம் எப்போ வருவான் எல்லாமே குமரேசன் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. நோட் பண்ணி வச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்லிடுறாரு. அந்த டைம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வயல் தாண்டி போனாதான் ஊருக்கு அந்த சைடு பாத்ரூம் வசதியெல்லாம் இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பாத்ரூம் போவாங்க. ஸோ அந்த டைம் அந்த மாந்திரிகவாதி வரதை வந்து அந்த ஊரில் இருக்க நாலு பேர் பார்த்துட்டு யார் பண்ணி எங்கே போகிற அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டவங்க எல்லாருமே யாருனா குமரேசன் ஃப்ரெண்டு தான். அப்படி கேட்ட மாதிரி கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாந்திரிகவாதி கிட்ட வந்து சண்டையும் போட்டிருக்காங்க. சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் அந்தால போட்டு அங்கேயே போட்டு அடியே அடிச்சு அங்கேருந்து துரத்தையும் விட்டுருக்காங்க. அப்படி துரத்து விட்டுனே கோவம் வந்தாலும் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விபதமான முடிவுலாம் எடுக்கிறான். என்ன செய்யறான்னா அடுத்த நாள் அவன் வரும்போது அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சாத்தான ஏவி அவங்க கூட துணைக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான்.
அப்படி கூட்டிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னு இவனை யாரெல்லாம் அடிச்சாங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கை கால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீங்கியும் போயிருது. அவங்க மறுநாளும் வந்து இவன் வரும்போது அந்த வெளியே வெயிட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க திருப்பி இருந்தாலும் அடிக்கிறதுக்கு. அந்த வரும்போது தான் வந்து அவங்க கை கால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யானை கால் அப்படிலாம் வந்து அப்படி வீங்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் செகண்ட்ஸில் வீங்கி போது உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து அலறி அடிச்சு அந்த இடத்து விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடி போகிறவங்க எல்லாமே சொல்கிறாங்கன்னா குமரசன் கிட்ட சொல்கிறாங்க இந்த பாரு கை கால்லாம் வீங்கிருச்சு, இந்த ஆள் வந்து சாதாரண மந்திரவாதி கிடையாது, இவங்ககிட்ட வேறு ஏதோ விஷயம் இருக்குது, இவன் அவ்வளோ ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது, இது வேறு விதமாக தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் இதில் குமரேசன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தப்பிச்சுக்கிறாரு, இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு நாள் வந்து ஒரு வயசானவர் வந்து இந்த ஊரில் வந்து சாமி வந்து ஆடிருப்பார் பார்த்தீங்களா, அதில் யாருமே கிடையாது குமரேசனோட தாத்தா தான். அவங்க வீட்டு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெய்வ வாக்கு சொல்கிறவங்க நிறைய பேர் அவங்க வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து எப்பவுமே அந்த சாமியோட அப்படின்றது நல்லாவே இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் குமரேசன் வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஆனா குமரேசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும் தெரிஞ்சுக்கிறதுதான் ஆசை. அதனால அவங்க தாத்தாக்கே வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் சாமி வரைச்சு கேட்போம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா குமரேசனால அது எதுவுமே தெரிஞ்சுக்க முடியல. ஆனா இந்த விஷயம் வந்து இப்படியேதான் போயிட்டு இருந்துட்டு இருக்கு. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா சஞ்சய் உண்மையிலே ஓடிதான் போயிட்டா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து இப்ப அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போற ஸ்டேஜ்ல இருக்கு. அந்த டைம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கவங்க யாருக்குமே எதுவுமே ஆகல. இந்த சேம் டைம் வந்து சஞ்சயோட தம்பி இருக்காங்கல்ல, இன்னொரு தம்பியும் தங்கச்சி, அதுல தங்கச்சி வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. தம்பியை வந்து பாத்தீங்கன்னா மதுரை அவங்க பாட்டி வீட்டுல இருந்து படுத்துட்டு வருக்காரு, இந்த குழந்தை மட்டும் தான் இங்கே இருந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க இந்த டைம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் குமரேசன் வந்து அவர் குமரேசன் ஆக்சுவலாக நடுவில் ஒரு 3 வருஷம் வந்து அந்த ஊர்ல இல்லை வெளியூர்ல வேலைக்கு போயிறாரு. வேலைக்கு போய் திருப்பி அந்த ஊருக்குள்ளே வராரு. டைம் வந்து ரோட்ல இந்த பையன் விளையாடிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த பையனுக்கு அப்போ ஒரு 5 வயசு இருக்கும்னு நினைச்சிங்களா, அந்த பையன் விளையாடிட்டு இருக்கும் போது குமரேசன் அந்த பையன் பார்த்துட்டு குமரேசா அப்படின்ற மாதிரி குமரேசனை பார்த்து அந்த பையனும் கூப்பிடுறான். குமரேசனுக்கு டவுட் வருது, இந்த பையனுக்கு நம்ம யாருன்னே தெரியாது, இந்த பையன் சின்ன பையனா இருக்கும்போது நம்ம வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டோம், இப்போ நம்மளை பார்த்துட்டு குமரேசான்னு கூப்பிடுறானே அதுவும் சஞ்சய் மாதிரியே கூப்பிடுறானே அப்படின்ற மாதிரி இவருக்கும் ஒரு டவுட். இப்போ பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. என் அடையாளம் தெரியலையா அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய மட்டும் கேட்குது. தெரியலான்னு கேட்குறாங்க, யார் அந்த பையன், இந்த பையனை எப்படி நம்ம இந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவரை நான் நினைக்கிறேன்னா வயசு வந்து உன் வயசு சின்ன வயசு, நீ எப்படி என்ன இந்த மாதிரி கூப்பிடுற அப்படின்ற மாதிரி கேட்டவொடனே அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, நான் சொல்கிற டைமுக்கு நான் சொல்கிற இடத்துக்கு மட்டும் வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் வீட்டுக்குள்ளேயே ஓடி போயிடுறான். டவுட், இந்த பையன் சின்னதாக சின்ன பையன் இவன் நம்மளை இப்படி கூப்பிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் சஞ்சய் எப்பவுமே நம்மளை மீட் பண்ணுறதுக்கு நம்மளை கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் டவுட் வருது. டவுட் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சரி சொன்ன டைமுக்கு நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு. அப்போ தான் வந்து அந்த இடத்துல இவருக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவமும் காத்துட்டு வந்துட்டு இருக்கு. இடத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த பையன் மட்டும் தான் நின்றுட்டு இருக்கான். ஆனால் அந்த பையன் நின்றுக்கிட்டு எப்படி அழுகிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ந்த ஒரு பொம்பளை அழுதா எப்படி அழுக சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சத்தம் அந்த இடத்துல கேட்டுட்டு வந்துட்டு இருக்கு. சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் பயந்துட போறான்னு சொல்லிட்டு ஒரு வேக வேகமா போறாரு. அந்த பையன் அங்கே தான் நின்றுட்டு இருக்கான். அப்பதான் கிட்ட போய் அந்த பையனை திருப்பி பார்த்தா அந்த பையன் மூஞ்சியே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வெள்ளையா இருக்கு, அதே மாதிரி கண்ணுல வந்து கருவெளியே கிடையாது, வெள்ளை வெளியே தான் இருந்துட்டு இருக்கு. அப்பதான் வந்து அந்த பையனை பார்த்தீங்கன்னா பயப்பட ஆரம்பிக்கிறாரு. பயப்பட ஆரம்பிச்சு அந்த பையன் மடி அழுவாக ஆரம்பிக்கிறான். அப்படி அழுவ ஆரம்பிச்சோடனே அது வந்து பாத்தீங்கன்னா இவங்க சந்தியா இறந்து போன சந்தியா இருக்காங்க பாத்தீங்களா, அழுகிற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா குமரேசனுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. அப்பதான் குமரேசன் வந்து பாத்தீங்கன்னா டச் பண்றாரு, சஞ்சயா கும்பில ஏதோ ஒன்று ஆயிருக்கு போல அப்படின்ட்டு. அப்பதான் வந்து மட்டும் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் வந்து அந்த பையன் உடம்புல இறங்கின சந்தியா வந்து இவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல குமரத்தன் கிட்ட சொல்றாங்க. சஞ்சய் ஒரு விஷயம் சொல்றாங்க, நான் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, இந்த பையனை வந்து ஆக்கிரமிக்க கூடாது அப்படின்றதுக்காக இவங்க நிறைய விஷயங்கள் வந்து பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதனாலதான் இத்தனை நாளாக வந்து என்னால் இந்த பையனை ஆக்கிரமிக்க முடியல அப்படின்ற மாதிரி சந்தியாவும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக சந்தியா வந்து ஒரு வாட்டி இந்த பையனை ஆக்கிரமிக்கிறதுக்கு ட்ரையும் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் அந்த பையனுக்கு வந்து சிக்ஸும் வந்திருக்கு. அப்போ தான் அந்த குழந்தையை தூக்கிட்டு இவங்க அந்த ஊர் விட்டு வெளியிலேயும் போயிருக்காங்க. வெளியில் போகும்போது அந்த ஊர் விட்டு வெளியில் வந்ததுனால சந்தியாவில் ஈஸியாக அந்த பையனை வந்து ப்ரொசஸ் பண்ணவும் முடிஞ்சிருக்கு. அப்படி ப்ரொசஸும் பண்ணியிருக்காங்க. அந்த டைம் தான் வந்து ஒரு சாமியாராக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த சாமியாராக அங்கே வந்தது யாருமே கிடையாது, அந்த ஊரில் இருக்கிற இன்னொரு தெய்வமான ஐயனா சாமி தான் வந்திருக்கிறதா வந்து சஞ்சயாவும் சொல்லியிருக்காங்க. அவனோட அருள்லாம் இருந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் ஈஸியாக ஊருக்குள்ளே வரது போக முடியுது, இந்த வீட்டுக்குள்ளேயும் வர போக முடியுது அப்படின்ற மாதிரி சஞ்சயாவும் வந்து பார்த்தீங்கன்னா குமரேசன்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒன்று என்னன்னா இவங்களுக்கு எதனா தண்டனை கொடுக்கணும்னா அதுக்கு டைம் எடுக்கும், உடனே நம்ம பண்ண முடியாது, உடனே பண்ணிட்டோம்னா அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கும் இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி சந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா குமரேசன்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ தான் குமரேசன் கேட்குறாரு, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு ஆனால் உங்கள் வீட்டில் யாருக்குமே இதை பற்றி தெரியாது அப்படின்ற மாதிரி குமரேசன் அங்கே ஃபீல் பண்ணுறாரு. அப்போ தான் வந்து சந்தியா ஒரு விஷயம் சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவுக்கு தெரியும் ஆனால் தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருந்துட்டு பையன் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்கிறத அவங்க சுத்தி பார்த்தோன்னே வெளியில் போகல, இவன் இந்த சைடு எங்கேயோ வெளியில் போயிட்டு வரான் போலன்னு சொல்லிட்டு அவங்க சித்தியை வந்து பார்த்தீங்கன்னா கேர்லெஸாக விட்டுருக்காங்க. சந்தியா வந்து குமரேசன் கிட்ட சொன்ன மாதிரியே குமரேசன் போயிட்டு சந்தியாவோட அவங்க அப்பா கிட்ட சந்தியாவுக்கு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. அதை சொல்லும் போது அவங்க அப்பாவுக்கு பயங்கரமாக கோபமும் வருது, ஆத்திரமும் வருது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த டைம் நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க,
இவங்க இப்படி பட்டவங்க இன்னும் என்னென்ன செய்வாங்கன்னு தெரியாது, நீங்க எதனா பண்ண போய் இப்போ நீங்களும் இறந்து போயிட்டீங்கன்னா அப்புறம் இந்த பசங்களெல்லாம் யார் பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து குமரேசன் கேட்டிருக்காரு. இதுக்கு வந்து சந்தியாவை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, நீங்க எதுலையுமே தள்ளிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்டையும் குமரேசன் சொல்லியிருக்காரு. பட் என்ன இருந்தாலும் அவங்க அப்பா தானே, அவருக்கு அந்த ஃபீலிங் இருக்கும்ல, அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சித்தி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து நீ இந்த சந்தியா எப்படி இறந்து போனா, சந்தியா உண்மையில எங்க தான் போயிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்க சித்தி வந்து முன்னுக்கு பிறனா வந்து நிறைய விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. சரி போனா வந்து நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லி அந்த நகையெல்லாம் எங்க வச்சிருக்க, ஒழுங்கா நகையெல்லாம் எங்கிட்ட கொடுத்துரு, என் பொண்ணுக்காவது உதவும், அது கடைசி பொண்ணுக்காவது உதவும், இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவும் கேட்கறாரு. அப்போ அவங்க சித்தி என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே சந்தியா கொண்டு போயிட்டா, என்கிட்ட எதுவுமே கிடையாது, என்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்கறீங்களே அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவங்க சித்தியும் கேட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வாய் தகராறு கை தகராறு இருக்கு. ஒரு லெவலில் இவர் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க சித்தியை வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே போட்டு அடி அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க சித்தியும் மயக்கம் போட்டு வந்திருக்காங்க. மயக்கம் போட்டு வந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆத்தத்தை தணிக்கிறதுக்காக மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா சாராயம் கிடைக்கும் போயிருக்காரு. அது அந்த டைம்ல வந்து சித்தி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த மாந்திரிகவாதிக்கு போன் பண்ணி அந்த அந்த இடத்துக்கு வரவங்க வச்சிருக்காங்க. இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, இந்த எப்படியும் போன திரும்பி வந்துருவான், திரும்பி வந்தவொடனே இவன் நம்ம போட்டு அடிச்சு இவனை வந்து நம்ம காலி பண்ணலாம் இன்னைக்கே அப்படின்ற மாதிரி இவங்க பிளானும் பண்றாங்க. ஆனா அந்த பிளான் வந்து பாத்தீங்கன்னா மண்ணலி தான் போட்ட மாதிரி ஆகுது. அது என்ன நடக்குதுன்னா, இவரு போயிட்டு நல்லா குடிச்சு ரிட்டர்ன் வீட்டுக்குள்ள வராரு. வீட்டுக்குள்ள வந்தோடனே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த மந்திரவாதி வந்து இவர் கழுத்தை போட்டு நெரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கயிறை கொண்டு போய் கழுத்தை நெரிக்க போறான். அட் சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லேடியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆளை வந்து கொல்றதுக்கு பிளான் பண்றாங்க. ஆனா ரெண்டுமே அந்த இடத்துல நடக்கல. ஏன்னா அந்த டைம் வந்து அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசுர பாலம் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவும் போறாரு. அவர் இப்படி போனவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாரையும் போட்டு பணத்துல போட்டு பிரட்டையும் எடுக்கிறாரு. அது பிரட்டையை சும்மா இல்லாம என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த மாந்திரிகவாதி வந்தான் பாத்தீங்கன்னா அவனோட மணிக்கட்டை வந்து அந்த வீட்டுக்குள்ள அம்மி கல் இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த அந்த காலத்துலாம் இருக்கும், இப்ப நிறைய பேர் வீட்லயும் இருக்கும் அந்த உரல் சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, அந்த உரல் இருக்க கல் இருக்கு பாருங்க, அந்த ஆள் கையை கீழே வச்சு கையில வந்து அந்த உரல் கல்லை வச்சு அடிச்சு அந்த கை கிட்டத்தட்ட சட்னி அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கையுமே வந்து அடிச்சிருக்காரு. ஆகிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கையுமே வந்து அடிச்சிருக்காரு. அப்புறம் அந்த கையை வச்சு அவனால எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் கையும் ஆயிருக்கு. இந்த சேம் டைம் வந்து அவங்க சித்தி படுத்துட்டாங்களா, சித்தியோட முட்டிலேயே வந்து முட்டி இருக்கு பாருங்க, முட்டியில அடிச்சு அந்த முட்டியை ரெண்டு முட்டியும் வந்து உடச்சு விட்டுருக்காங்க. அவர் ஏஞ்சி நடக்கும் போது ஒரு அளவுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, அந்த கல் அங்கேயே போட்டு அங்கிருந்து கிளம்பி வெளியில போனவர் தான். அதுக்கப்புறம் திரும்பி அந்த வீட்டுக்குள்ளேயும் அவர் வரல. சொல்ல போனா இன்ன வரைக்குமே அவர் எங்க இருக்காருன்றது யாருக்குமே தெரியாது, உயிரோட இருக்காரா இல்லையா கூட யாருக்கும் தெரியாது. அந்த கண்டிஷன்ல அவங்க அப்பா வந்திருக்காரு. இந்த சம்பவம்லாம் நடந்து கரெக்டா இவங்க ஹாஸ்பிட்டல்லாம் போய் ரெக்கவர் ஆகிட்டு மட்டும் வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வந்த சில நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க சித்தி இறந்தும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அந்த வீடை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் பூட்டியா தான் வச்சிருக்காங்க. பசங்க இருந்தாங்களா, அந்த பசங்க கொண்டு போய் அந்த பாட்டி இருந்தாங்க பாருங்க, சந்தியாவோட பாட்டி, அவங்க தான் கொண்டு போய் அந்த பசங்களையும் வளர்த்துருக்காங்க. சொல்ல போனா அந்த ரெண்டாவது சித்திக்கு போறந்த குழந்தையும் கொண்டு போய் அவங்க தான் வளர்த்துருக்காங்க. இப்ப அந்த பசங்க எல்லாமே பெருசாயிட்டு ஒருத்த மட்டும் கால வேலை பார்க்கறதாவும் கேள்விப்பட்டிருக்கேன். சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி போயிட்டு தான் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ அவங்க இந்த ஸ்டோரி நம்ம கிட்ட ஷேர் பண்ண குமரேசன் தான் விஷயம் நம்ம கிட்ட சொன்னது. சோ அதுக்கப்புறம் நீங்க சந்தியா வந்து கான்டெக்ட் பண்ண நீங்க ட்ரை பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி நான் குமரேசன் கேட்டேன். அப்பதான் ஒரு விஷயமும் சொன்னாரு, அவங்க வீட்டுல இந்த சாமியை வந்து சாமி ஆடுவாங்க பாத்தீங்களா, அப்ப அதே மாதிரி வந்து அந்த ஊர்ல திருவிழா நடந்திருக்கு. அந்த திருவிழால வந்து அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமி ஆடுறவங்க வந்து சாமி ஆடி இருக்காங்க. அவங்க குறி கேட்கறவங்க எல்லாமே புரியும் கேட்கலாம். இந்த டைம் தான் வந்து குமரேசன் என்ன பண்ணிருக்காருன்னா, இவர் தாத்தா தான் இந்த சாமி ஆடி இருக்காரு. போய் அந்த தாத்தா கிட்டே வந்து சந்தியா போய் எங்க இருக்கா, எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவரும் கேட்டிருக்காரு. அப்பதான் அந்த தாத்தா என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் தான் எங்கடா இருக்கா, அவளை தான் கொண்டுட்டீங்களே நீங்க, இங்க வீட்டுல இருக்கிறவங்க தான் கொண்டுட்டாங்களே, அதுக்குதான் அவன் பழி தீர்த்துட்டால அன்னைக்கு வந்து சொன்னல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, இதுக்கப்புறம் இந்த ஊர்ல வந்து ஒரு துர்மரணம் நடக்கும், அதுக்கு வந்து நான் துணை நிக்க மாட்டேன், அதான் அந்த அதை அவங்களை காப்பாற்ற மாட்டேன், அவனை ஃப்ரீயா விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொன்னல, அது நடந்துருச்சு, அது வேற யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த சாமியாரும் சொல்றேன். அப்பதான் எக்ஸாக்டா அந்த வீட்டுல என்ன நடந்துச்சு, அந்த லேடி வந்து எப்படி கொடுமைப்படுத்துவாங்க, எப்படி எந்த அளவுக்கு கொடுமை பண்ணுவாங்க அப்படின்றது அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே தெரியும். ஸோ அது வந்து ரொம்ப வருஷமா அந்த வீடு வந்து பூட்டிதான் இருந்த மாதிரி வந்து குமரேசன் சொன்னாரு. கரெக்டா 2005-06 கட்டத்துல வந்து அந்த மதுரை டு சென்னை ஹைவே போட்டாங்க. அந்த ஹைவே போற டைம்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஏரியாலாம் வந்து கையகப்படுத்திருக்காங்க. அது கையகப்படுத்தும் போது அந்த வீடும் வந்து அதுக்குள்ள வந்திருக்கு. அந்த வீடு அதுக்குள்ள இவங்க இடத்தோட சேர்ந்ததான் அந்த வீடும் போயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த வீடை வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ரோடு போட்டதாகவும் சொல்லு. ஸோ எக்ஸாக்டா அந்த வீடு எங்க இருந்துச்சு, எந்த தெருவில் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. பட் இதுதான் குமரேசன் என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, அதெல்லாம் பேசினா தேவையில்லாம வந்து பாக்குற வியூவர்ஸை வந்து பாத்தீங்கன்னா மிஸ்லீட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணல. நிறைய பேர் என்கிட்ட கேக்குறீங்க, அதெல்லாமே ஓப்பனாக சொல்லாமே ராவே சொல்லாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்லோ பாய்சன் கொடுத்தேன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன பாய்சன் அவர் என்கிட்ட சொன்னார், அதை நான் வீடியோவில் சொல்ல முடியாது. சொன்னால் அது வந்து வேறு யாரையாவது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த மாந்திரிகவாதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மந்திர விஷயத்தெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு. அது கேட்கறதுக்கே வந்து எனக்கே கொஞ்சம் அருவறுப்பாக தான் இருந்துச்சு. பட் அதெல்லாம் நான் வீடியோவில் சொன்னால் கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ ஓரளவுக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்சார்ஷிப் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்குறீங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்ட்டு. இதுதான் என்னோட ஸ்டைலு, என்னோட ஸ்டைலுக்கு தான் நான் பண்ண முடியும். நீங்க வந்து 2-3 சேனலை கம்பேர் பண்ணிட்டு வந்து என்னோட சேனலை வந்து இது ஏன் அப்படி இருக்கு அது ஏன் அப்படின்னா அது பதில் சொல்றதுக்கு நான் கிடையாது. ஏன்னா ஒரே மாதிரி பண்ணிட்டேன்னா உங்களுக்கும் போர் அடிச்சிடும். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணலாமே அப்படின்றதுனால தான் நான் டிஃப்ரெண்டாகவும் இருக்கேன்.
ஸோ பார்க்கறதும் பார்க்காதும் வந்து உங்கள் விருப்பம் சொல்லுங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா நடிச்சாங்க ஆகும். ஸோ அது அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட்டும் தேவைப்படுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேருங்க. இதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் வந்து சர்வ் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்குறீங்க நான் கொஞ்சம் ஸ்பீடாக பேசுகிறேன்ட்டு, இப்போ நான் ஸ்லோவாக பேசுகிறேன் வாய் கொஞ்சம் ரோல் ஆகுது நோட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்டாஃப் திக்கும், அதை திக்கிறது கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுகிறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்